ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விநாயகரை இந்த மாதிரி ஆரியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நித்யான்ற ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க் தான் இது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் வந்து பேசிக் கிளாஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பேசிக்காக இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த விநாயகரை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபில்லிங்க்கு வந்து தாம்பூ ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்லைன் வந்து கோல்டு சரி யூஸ் பண்ணி டபுள் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ பார்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹெட் பார்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து நித்யா பண்ண ஒர்க்கு. இது நம்ம அடுத்ததாக வந்து சரஸ்வதின்ற ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க்கை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சரஸ்வதி பண்ண ஒர்க்கு. பாருங்கள் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிள்ளையார் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாரோட ஒர்க்குமே வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க பண்ண ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக உமைரா என்ற ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அவங்க பண்ண ஒர்க்கு. ஃபுல்லாக வந்து தாம்பூர் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோடிங் ஸ்டிச் மாதிரி வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்லைனாக வந்து பீட், சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹை பார்ட்டுக்கு வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச்லாம் வந்து யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் பார்ட்டுக்குமே ஜிக்ஸாங் ஸ்டிச்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசித்து அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து சந்தியான்ற ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து சந்தியா பண்ண ஒர்க்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த விநாயகர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் வந்து சாண்டல் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதை கோல்டு கலர் த்ரெட்லேன்னு சொல்லலாம். ஃபுல்லாக தாம்பூ ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. பீட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, வீட் பீட்ஸு. அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் பார்ட்டுக்கு பாருங்கள் பேர்ல்ஸ்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசித்து வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட் ஃபினிஷில் வந்துருக்கு. சக்ரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சம்கி, அதாவது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் வந்து பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜீவிதான்ற ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிள்ளையோரோட பாடி பார்ட்லாம் வந்து, அதாவது அந்த தும்பிக்கைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தாம்பூ ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிள்ளையாருக்கு கீழே வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, கொடி இருக்கிற மாதிரி லீவ்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் ஸ்டிச்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் பார்க்கெலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பீட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஜீவிதா வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்களும் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கல்பனான்ற ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க் தான். பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் இல்லைனாலும் அவுட்லைன்லேயும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பீட்ஸ்லாம் கொடுத்து அந்த பீட்ஸ்க்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது அதோடய லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். அதே மாதிரி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டிராயிங்கும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஹைஸ்க்கெலாம் பாருங்கள் ஸ்டோன்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட் ஃபினிஷில் வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க் நம்ம பார்க்கலாம். இவங்க நேம் வந்து ஜாஸ்மின். இவங்க வந்து பீனர்ஸ் தான். இவங்களாம் வந்து இவங்க வந்து இப்போ தான் நம்ம கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலுமே வந்து அழகாக பீட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி
இந்த விநாயகர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டோன் செயின்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கோல்டு சரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. சுகர் பீடு வந்து ஹெட் பார்ட்லாம் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த ஸ்டூடெண்ட் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பண்ணியிருக்கிறது பேபின்ற ஸ்டூடெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த விநாயகரை. இவங்க நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ், அப்புறம் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்காங்க, தாம்பூர் ஃபில்லிங், அதுக்கப்புறமா மேட் ஃபில்லிங், இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து, அதாவது நிறைய ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நிறைய நீங்களும் வந்து பண்ணலாம். நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு எல்லாருமே வந்து பண்ணலாம். ரொம்பவே கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா நிறைய வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே வந்து ஹைலைட்டாக இருக்குது இந்த டிசைனு. நீங்களும் இந்த மாதிரி நிறைய த்ரெட் ஒர்க்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் எல்லா டிசைனுமே வந்து க்ரியேட் பண்ண முடியும், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க நிறைய த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நீட் ஃபினிஷெலாம் வந்து வந்திருக்கு. மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் அங்கங்கே குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அழகாக அந்த நெயில் பார்ட்லாம் கூட வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். விநாயகருக்கு கையிலையும் சரி கால்லேயும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுஜாதா பண்ண ஒர்க்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்து அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட்டும் சரி அந்த கிளாத்துக்கும் ஏற்ற மாதிரி ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஒர்க்கு. அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே ரொம்ப நீட் ஃபினிஷிங்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ப்னஸ்லாம் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்தாலுமே அந்த ஷார்ப்னஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்து ஷார்ப்னஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்குது, எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கரெக்டாக அந்த மயில் இருக்கு அந்த இடத்துலையும் வந்து அழகாக அந்த கலர்லாம் வந்து சூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் வந்து வைஷ்ணவின்றவங்க பண்ண ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இவங்க எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து கரெக்டாக அந்த ஃபில்லிங்லாம் வந்து ஃபில்லிங் எல்லா இடத்துலையும் கொடுக்கல பட் இருந்தாலுமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. பிள்ளையார் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அந்த ஹை பார்ட் பாருங்கள், அந்த கண் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்கு. கண் பார்க்குறதுக்கு நிஜமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவுட்லைன்லாம் வந்து டபுள் த்ரெட்டில், அதாவது டபுள் செயின் ஸ்டிச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கால்லேயும் சரி ரொம்பவே அழகாக வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. பீட்ஸ்லாம் கொடுத்து அந்த சைடில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட் ஃபினிஷெலாம் வந்து வந்திருக்கு. இவங்களோட ஒர்க்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.